மருந்தடிக்கிறதுக்கு ஆக்கள் பிடிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குன்ற ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு இன்ஜினியரிங் செய்தவருக்கு இதுக்கு என்னத்துக்கு வந்ததுன்னு சொல்லி அவங்க சொந்த கோட்டேஷன் வந்து என்னென்னு சொன்னால் 4.5 மில்லியன் இதை விட்டு போட்டு வேறு என்னவோ பார்த்தாலே நல்லவன்று சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்து கூட இந்த கதைகள் வந்தது தான். போகணுமா இங்கே அந்த வேலையை முடிச்சுட்டு போங்களேன்னு கேட்குறதும் இப்போ நாளைக்கு வந்தோன்னே எந்த வேலையை முதல்ல செய்யுங்கன்னு கேட்குற கோளுகளம் மாதிரி கேட்கல. அதுதான் நான் நினைக்கிறேன் வெற்றியன். ஒரு நாளைக்கு இது எங்கட கணக்கில் ஆகக்கூடியனா 100 ஏக்கர் அடிப்போம். இதுதான் இந்த டெக்னாலஜி. இதை வெற்றிகரமாக சைனா, வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா அங்கே எல்லாம் பாவிக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கும் என்னென்னு சொன்னால் வெற்றின்றது ஒரு இரவோட வர்ற விஷயம் இல்லை. வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்கள் பரந்தல் நிற்கிறோம், ஒரு வயல் பிரதேசம், அதுக்கு நடுவில் நிற்கிறோம். இப்போ என்ன காரணத்துக்காண்டி நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால், ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை ரிங்கோவை சேர்ந்த ஒரு அண்ணா அவரால் அறிமுகப்படுத்தியிருக்க. அது என்னடா இந்த தொழில்நுட்பம் என்று பார்த்தோம் என்றால், பொதுவாக வந்து வெளிநாடுகளில் வந்து தொழில்நுட்பமானது பல்வேறு துறைகளில் வளர்ந்து கொண்டிருக்குது. இப்போ இலங்கையிலேயும் அந்த வளர்ச்சி வந்து கொண்டிருக்குது. இலங்கையின் பொருளாதாரம் வந்து நம்பி இருக்கிறது விவசாயத்தை மட்டும்தான். அப்போ அந்த விவசாயத்தில் என்ன தொழில்நுட்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் பயிர் செய்கைகளுக்கான ஒரு கிருமி நாசினியை தெளிக்கும் வகையிலான ஒரு ட்ரோன், பறக்கும் கேமரான்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த கருவியை வந்து அவர் ஒரு 45 லட்சம் ரூபா செலவில் வாங்கியிருக்கிறார். அந்த அண்ணா வந்து என்னத்துக்காண்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்திருக்கார் என்றால், தொழில்நுட்பம் வளர்ந்து வளர்ந்தோடு போக நாங்கள் பின்னுக்கு நின்றால் கட்டாயம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது. அப்போ ஆகவே நாங்களும் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து வளரணும் என்ற காரணத்துக்காக அந்த கருவியை அவர் வாங்கியிருக்கிறார். அந்த கருவி எப்படியெல்லாம் இயங்குது, மற்றது அந்த கருவியில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஜாலின் ஜாத்திரிகள் சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள், பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நான் ப்ரொஃபஷனலி ஒரு சிவில் இன்ஜினியர். ட்ரோனை கொண்டு வந்து ட்ரோன் டெக்னாலஜியை விவசாயிகளுக்குள்ள பரவலாக்கணுமன்றதும் அதே நேரத்தில் அதன் பயன்பாடுகளை அவங்க வடிவாக பாவிக்கணுமன்றது நோக்கம். இப்போ ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு இன்ஜினியரிங் செய்தவருக்கு இதுக்கு என்னத்துக்கு வந்ததுன்னு சொல்லி, அடிப்படையில் எல்லாருமே ஒரு விவசாயி தான். அதே நேரத்தில் அதான் அங்கட வாழ்வுக்கும் அடிப்படை. விவசாயத்தில் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களை பற்றி கதை கேட்கல வந்த ஒரு கதையப்பட்ட ஒரு சவால் வந்து இந்த மருந்தடிக்கிறதுக்கு ஆக்கள் பிடிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குன்றது. அதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்றது இப்போ பார்த்தா ஓ இருக்குது வழி. அதே நேரத்தில் கொஞ்ச நாள் நான் இருந்த வேலையில் ரிசைன் பண்ணி போட்டு ஃபேமிலியோடையும் எங்களோட சொந்த ஃபார்மோடையும் மீனக்கட்டு கொண்டு கேட்கல. ட்ரோன் எடுக்கிறதுக்குண்டு மீனக்கட்டு பல்வேறு சவால்கள் என்னென்றா சொன்னால், இது நாட்டுக்கு புதுசு, அதே நேரத்தில் இலங்கையோட பாதுகாப்பு பிரச்சனைகளில் கொண்டுறதுகளுக்கும் சில சில சவால்கள். அந்த வீர வீர சவால்களுக்குள்ளால் அது என்ன விதமாக இது செய்யணுமன்றதை செய்து ஒரு கம்பெனியை டீல் பண்ணி அதுக்குள்ளால் ட்ரோனை கொண்டு வந்தினான். அவங்க சொந்த கோட்டேஷன் வந்து என்னென்னு சொன்னால் 4.5 மில்லியன் ரூபா. இந்த அளவு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறதுண்டா வந்த 2-3 கேள்விகளோடு வந்து, இவ்வளவு தொகை இதுக்கு முதல் போடணுமா, போட்டால் இது எவ்வளவு காலத்தில், இல்லாட்டி எப்படி எடுக்கலாம், யார் நின்று இதோட மினக்கறது, உங்களுக்கு சரிவருமான்ற தனிப்பட்ட கேள்விகள் வந்து எல்லாரும் கேட்டது. எந்த புது விஷயத்தை கொண்டிருக்கலையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்விகளையும் எதிர்மறையான கேள்விகளும் எங்களை நோக்கின கேள்விக்குறிகளும் தாராளமாக இருக்கும். அப்போ சில விஷயங்களை நாங்கள் சில சவால்களை சந்திக்கத்தான் வேணும். உதாரணமாக இப்போ காசு கட்டி 6 மாதத்துக்கு பிறகுதான் ட்ரோன் கைக்கு வந்தது. கைக்கு வந்த பிறகும் பிறகு ஆக்களுக்கு அதை பற்றி விளங்கப்படுத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவூட்டல் வந்து அதை ஆக்கள் கேட்டு பாவிக்க தொடங்கினதுக்குன்றதுக்கு இன்னும் காலம் இருக்குது தான் உண்மையிலேயே. ஏன்னா புதிய விழிப்புணர்வு இல்லை. அப்போ இப்பயும் அந்த நேரத்தோட கேட்ட கேள்வி, இதால் என்ன பிரயோசனம், போட்ட காசுக்கு என்ன வரும் என்ற கேள்வி அப்போ இல்லை, இப்பயும் அதை நின்று கொண்டு தான் இருக்குது. அப்போ இதை பற்றிய சில டெமான்ஸ்ட்ரேஷன் விளக்கங்களுக்கு அவண்டி சில இடங்களுக்கு போயிருக்கல. இதுக்கு போகிறதால என்ன வரப்போகுது, இதை விட்டு போட்டு வேறு என்னவும் பார்த்தாலே நல்லவன்று சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்து கூட இந்த கதைகள் வந்தது தான். என்னை பொறுத்தளவில் அது எல்லா இடத்துலையும் ஒரு சாதாரணமான விஷயம். நாங்கள் வேறொரு தூர நோக்கோட யோசிக்கல, இந்த கேள்வி ஒரு சந்திக்க வேண்டிய கேள்வி, இந்த கேள்வியை கடந்து போனால் தான் நாங்கள் அதுக்கடுத்த கட்டங்களுக்கு எங்கேயும் போகலாம்ன்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன விதமாக இனி மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுன்றது, இனி அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுன்றது ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்விக்கு நான் செய்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த என்னட்ட நேரத்தோடையே இந்த வயலுக்கு மருந்தடிக்கிறதுக்கு இல்லாட்டி தேவைக்கு மருந்தடிக்கிறதுக்கு ஆக்கள் பிடிக்கிறதுல ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன அந்த நபரையே என்ன செய்தேன் சொன்னால், அங்கே தான் கொண்டு நான் முதல் தரமாக அதை பாவித்ததும் அங்கே தான். அதே நேரத்தில் அங்கே தான் கொஞ்ச திறம் பாவிச்சது. பாவிக்கல அதை கேள்விப்பட்டு, இப்படி செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டும்
இனி அந்த ஒவ்வொருத்தர வாய்மொழி மூலம் இது விளம்பரம் வந்து நான் விளம்பரமா தேடி போகலை. இந்த ஒவ்வொருத்தர பாவிச்சாக்கள் தங்கட பயனை வச்சு போன வாய்மொழி மூலமான விளம்பரத்துல தான் இதுவரைக்கும் ட்ரோன் பாவிக்கிறது வந்து போய்கொண்டிருக்குது. அப்ப அதுலயும் நான் பாக்குற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, முதல் தரம் பாவிச்சவர் திருப்பி திருப்பி என்னட்ட கேட்கிறேன்னு சொன்னா அங்கதான் நான் வெற்றி அடைகிறேன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்ன, புதுசா அவர் கொண்டு வந்திருக்கிற ஒரு தொழில்நுட்பம் அதை பாவிக்கிறோம், அது முதல் தரம் பாவிச்சவருக்கு வெற்றி அடைஞ்சு அவர் திருப்பி வந்தேரண்டா தான் அந்த தொழில்நுட்பம் வெற்றி அடைஞ்சிருக்குது. அப்படி இப்ப நடந்து கொண்டிருக்கிறதாலயும் திருப்பி திருப்பி இப்ப இன்றைக்கு இங்க இந்த இதுக்கு வரையக்கலையும் கூட போகணுமா, இங்க அந்த வேலையை முடிச்சுட்டு போங்களேன்னு கேட்கறதும், இப்ப நாளைக்கு வந்தோன்னே இந்த வேலையை முதல்ல செய்யுங்கன்னு கேட்கிற கோளுகளமா இருக்கேக்கல, அதுதான் நான் நினைக்கிறேன் வெற்றியண்டு. அப்ப இது இந்த மாதிரியான விஷயம் வந்து ஒரு இரவுல நடக்கிற விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். ஆனால் அந்த காலம் போய் அது அந்த வெற்றி வந்து என்ன விதமானன்றா ஒரு நிலையான வெற்றியாக இருக்கும். தொடர்ந்து என்ன அந்த ஒரு விஷயத்தை பாவிச்சவங்க இல்லாட்டி எங்கள்கிட்ட இருந்து பயனடைஞ்சவங்க தொடர்ந்து என்னட்டு அந்த பயனுக்காக வேண்டி இல்லாட்டி அந்த சேவைக்காக வேண்டி வர்றாங்கண்டா, அதான் வெற்றி. இதில் பாவிக்கிற தொழில்நுட்பம் வந்து அல்ட்ரா லோ வால்யூம் டெக்னாலஜி அண்டு, அதாவது அதி குறைந்த கனவளவு உள்ள தெளிப்பு தான் இதில் பாவிக்கிற தொழில்நுட்பம். இது எப்படி செய்படுறன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சாதாரணமாக மருந்துகளை என்ன வயலுக்கு அடிக்க வைக்கல, கிட்டத்தட்ட 4 டேங்க் 5 டேங்க் 8 டேங்க்ண்டு மருந்து அடிப்போம். அப்போ அத்தனை டேங்குக்கும் அத்தனை எங்களோட டேங்கில் வந்து 16 லிட்டர் தண்ணி அப்புறம் அதுக்குரிய மருந்துகளை பாய். ட்ரோனால் இந்த அல்ட்ரா லோ வால்யூம் டெக்னாலஜியில் பாவிக்க வைக்கல, கிருமி நாசினி பூச்சி நாசினி அந்த விஷயங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லிட்டர் தண்ணி தான் ஒரு ஏக்கருக்கு பாவிக்கிறோம். இது ட்ரோனுக்கு ட்ரோன் வித்தியாசப்படும். இப்போ நாங்கள் பாவிக்கிற ட்ரோனில் வந்து 6 லிட்டர் தண்ணி, 6 லிட்டர் தண்ணி என்றால் இதில் ஒரு 15 லிட்டரில் நாங்கள் அதாவது ஒரு டேங்க் தண்ணியில் கிட்டத்தட்ட 1.5 டேங்க் மருந்தை விட்டு 2.5 ஏக்கருக்கு அடிக்கிறோம். இதுதான் இந்த டெக்னாலஜி. இதை வெற்றிகரமாக சைனா, வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா அங்கெஞ்செல்லாம் பாவிக்கிறாங்க. முக்கியமான நன்மை அவங்க அதில் எல்லா இடத்துலையும் பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால், பாவிக்கிற விவசாய ரசாயனங்களோட அளவுகளை, அதாவது பூச்சி நாசினி, களநாசினி, மற்ற இந்த ஃபங்கஸ் நாசினிகள், நோய் உரிய விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரோனை பாவிக்கிறதால அவங்க பாவனையில அளவை குறைக்கிறாங்க. அப்போ எங்களோட நிலங்களுக்கு நாங்கள் போடுற தேவைய ரசாயனங்களோட அளவு, அது எவ்வளவு பாயுபடுது, எவ்வளவு நிலத்துக்கு போகுது, எவ்வளவு எதிர்காலத்தில் மிஞ்சுதுன்ற அந்த கேள்விக்கு, அப்போ இது தேவைக்கு அளவுக்கு பாவிக்கலாம்ன்ற ஒரு பக்கத்தையும் யோசிக்கல, கட்டாயமாக எதிர்காலத்தில் கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயமா பட்டது. இங்கேயும் எங்கள்கிட்ட இங்கே விவசாயிகள்ட்ட இருக்கிற ஒரு சவாலான விஷயம் என்னென்னு சொன்னால், மேலதிகமான ரசாயனங்களை பாவிச்சு நல்லா பழகி போன விவசாயிகள் ரசாயனத்தை குறைக்கலாமன்றோன்னு அவங்களுக்கு கேள்விக்குறி வருது, இது வேலை செய்யுமான்றது. அப்போ இந்த கேள்விக்குரிய வெற்றி கொண்டு வர்ற அந்த சவால் தான் ஏற்கனவே செய்த இடங்களும் அதை தொடர்ந்து அது பக்கத்தில் இருக்கிறாக்கள் கேட்டு கொண்டு வர்றதும் அதை பற்றி தெரிஞ்சு அடுத்த ஆக்கள் கேட்கறதும். இப்படியோ நாங்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள்ன்றது வந்து எத்தனையோ விதமான வித்தியாசங்களை கொண்டுறது. அப்போ இன்னும் நாங்கள் எங்களோட பழமையான முறைகள்லேயே நிற்க போகிறோமா, இல்லாட்டி எங்களையே முன்னேற்றி கொண்டு முன்னுக்கு வரப்போகிறோமான்றேக்கில் அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பொட்டல் நெக்குண்டு வாங்கி இல்லாட்டி அந்த போத்தல்ட வாய் மாதிரி கழுத்து உண்டு, அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ட்ரோன் பாவிச்சு மருந்தடிக்கிறதுல முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், அட்வான்டேஜ் என்ன விஷயம் சொன்னால், நாங்கள் தேவையற்ற ரசாயன பாவனையை குறைக்கிறோம். அடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்தில் 1 ஏக்கர் காணி அடிக்கலாம். ட்ரோன் இல்லாட்டி ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு 1.5 நாள் எடுக்கும், சிலருக்கு 1 நாள் எடுக்கும், அது அவங்க எங்கட இதுவும் பொறுத்து, சிலர் அதிலும் குறைவான நேரத்தில் அடிக்கிறது. அந்த விவசாய ரசாயனத்தோட அந்த மருந்து அடிக்கிறவருக்கு தொடுகை இருக்குது. அப்போ அந்த விவசாய ரசாயனத்தில் பாதிப்பு வந்து நிச்சயமாக அந்த மருந்து அடிக்கிறவருக்கு இருக்குது. இப்போ இது மெதுமெதுவாக அவரில் எப்படியோ அவற்ற உடலில் பாதிப்புண்டோ கொண்டுடுற சாமான். இப்போ ட்ரோன் வந்து இந்த நேரடி தொடுகையை தவிர்க்குது. இந்த ட்ரோனால் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு 10 ஏக்கர் காணியை வடிவாக மருந்தடிக்கலாம். களை கொல்லியில் வந்து அனுபவத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு இது வரைக்கும் அதிலும் குறைவாக அடித்து பார்க்கல, 1 ஏக்கருக்கு 1 டேங்க் அடிக்கிறோம். 15 லிட்டரில் அடித்து அது எங்களுக்கு வெற்றி அளிச்சிருக்குது. அடுத்தது இப்போ என்னட்ட உண்டு இருந்து இல்லாட்டி இன்னொரு ஆள்கிட்ட இன்னொண்டு இருந்துண்டு இலங்கையோட தேவைக்கு கட்டாயமாக காணாது. இன்னும் பலர்கிட்ட வரணும், பலரும் இதில் ட்ரோனோட வரணும். ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து இனி புதுவிதமான உக்திகளை கையாளுறதுன்றா ஒரு விருப்பம் இருக்குதானே, பலரும் வரணும். வந்தால் தான் எங்களோட நாட்டோட தேவையை
இல்லாட்டி இந்த மருந்து தெளிக்கிறதுக்கு தான் தேவையே பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு அளவு கண்டாலும் வழி வரும். அடிக்க போகிறதுக்கு முதல் இப்போதைக்கு இருக்கிற சவால் என்னென்னு சொன்னால், ஒரு இடத்துல அந்த ஃபார்மர் அந்த விவசாயி வந்து அந்த இதுக்கு மருந்து அடித்து தாங்கன்னு சொல்லி அவற்றை வேண்டுகோள்ன்றது ஒன்று வேணும். எழுத்து மூலமான வேண்டுகோளாகவானும் அதை நான் ஒரு ஃபார்மெட்டில் எடுக்கிறேன். அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு அதை வந்து சிவில் விமான சேவைகள் அதிகார சபைக்கு அனுப்ப வேண்டி இருக்குது. அனுப்பி பிறகு அவங்க அதை பாதுகாப்பு படைகளின் பிரதானி அலுவலகத்துக்கு அனுப்பி பாதுகாப்பு அமைச்சர்களால் திருப்பி அதுக்கு பாதுகாப்பு அமைச்சு பாதுகாப்பு பிரதானிகளின் படைகளின் பிரதானி தேகாரியாலயத்தின் அனுமதி முதல்ல வர வேண்டி இருக்குது. வந்தால் பிறகு திருப்பி சிவில் விமான சேவைகள் அதிகார சபையிட அதிகார சபைக்குரிய கொடுப்பன அது அவங்களோட பேமெண்ட்டை ஸ்கீமுக்களால் அந்த பேமெண்ட்டை செய்த பிறகு பறக்கிறதுக்கான முழு அனுமதி வருது. அதுலேயும் இப்போ புதுசாக இருக்கிற ஒரு சவால் என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் நடந்த சில அசம்பாவிதங்களுக்கு பிறகு ஒரு இராணுவ வீரர் ஒருவர் அந்த இடத்துல பார்வையாளராக நிற்கணுமென்ற அவங்களோட ஒரு தேவையும் சொல்லப்படுது. அதால் சில நாடுகள் அடிக்க இல்லாமல் போன சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ இந்த பாதுகாப்பு அமைச்சிட அனுமதி நடைமுறைகளும் பிறகு இந்த பக்கத்து நடைமுறைகளும் சில நேரத்தில் அந்த விவசாயிக்கு தேவையான நேரத்தில் அந்த இடத்துல அந்த வேலையை செய்கிறதுல ஒரு சவாலுக்குரிய விஷயமாக இருக்குது. சில நேரத்தில் விவசாயிகள் இப்படி என்றால் என்னென்று எதிர்காலத்தில் இப்படியான புது தொழில்நுட்பங்களை நல்ல தொழில்நுட்பங்களை இப்படி பாவிக்கிறன்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ உங்களோட தேவைகள் இருக்கிறதுக்கு எப்படியும் சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே என்ன சொல்கிறது எதிர்வு கூறையில் அது இந்த நாளில் பூச்சிக்கு மறந்தடிக்க வேண்டி வருமெண்டு. ஆனால் இந்த அனுமதி எடுக்கிறதுக்கான இது நடைமுறை வந்து கிட்டத்தட்ட 15 நாள் எடுக்குது ஒரு சாதாரணமாக. அப்போ அதுக்கு முதல் கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் தேவைப்படலாம்ன்றதையோ இல்லாட்டி இந்த காலங்களுக்கில் தேவைப்படலாம்ன்றதையோ எனக்கு சொன்னால் அதுக்கு என்ன விதமான முறையில் அனுமதி எடுக்கிறதுக்கு பார்க்கலாம்ன்றத நான் பார்த்து அதுக்குரிய மாதிரி உங்களுக்குரிய சேவையை வழங்கலாம். நான் சியாப்பில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த ட்ரோனால் வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு வந்து 308 விதைக்கப்பட்ட நெல்லுக்கு வந்து நாங்கள் வெற்றிகரமாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ரேயில் வந்து மேலே வளமையான இது தேவைப்படுற ரசாயனத்தின் 1/10 தான் இந்த ஓட நாங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் சியாப் திட்டத்தால் பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். மேலும் இந்த தொழில்நுட்பமானது அரச விதை உற்பத்தி பண்ணையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த 10 வருடங்களாக அரச விதை உற்பத்தி பண்ணை வெறுமனே விதை உற்பத்தியை மட்டும் மேற்கொள்ளாமல் பல்வேறுபட்ட முன்மாதிரி செய்கைகளையும் செய்து காட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒன்றாக இன்றைக்கு நாங்கள் அரச விதை உற்பத்தி பண்ணையில் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதை பெரும்பாலான விவசாயிகளும் வந்து நேரடியாக பார்வையிட்டிருக்கிறோம். விவசாயிகளின் கருத்தின்படி இதை வந்து எங்களோட பிரதேசத்தில் பாவிக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் அதனால் இதன் செலவுகள் வந்து கூடவாக இருக்கும், பிரயோசனமாக இருக்குமா என்ற பல்வேறுபட்ட கேள்விகளையும் கேட்டிருந்தேன். அந்த கேள்விகளுக்கு எங்களுடைய வளவாளர் வந்து சிறப்பான முறையில் பதிலளித்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார். நிச்சயமாக எங்களோட விவசாயிகள் வருங்காலத்தில் இதை வந்து இப்படியேயோ அல்லது இதை இன்னும் மோடியை வண்ணியோ பாவிப்பார்கள் நம்புகிறோம். விவசாயம் வந்து நவீனமயப்படுத்தப்பட்டு கொண்டு போயிருக்குள்ள ஒரு இடத்துல எங்கள்கிட்ட இந்த ஃபர்டிலைசரும் கிருமிநாசினிகளும் வந்து சேர்ந்துட்டு விரும்பியோ விரும்பாமல் வந்து சேர்ந்துட்டுது. அதால் நாங்கள் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம்ன்றது உண்மை. ஒரே இரவில் ஓர்கானிக்காக மாறினங்கின்ற நாட்டாலேயும் நிறைய பிரச்சனைகளை எங்கள்கிட்ட விவசாயிகள் எதிர்கொள்கிறாங்க. இப்போ எல்லாம் திரும்ப எங்களுக்கு பசலையும் மருந்துகளும் வழங்கப்பட்டாலும் எல்லாத்தின் விலையும் உச்சமாயிருக்குது. அதுக்கு ஒரு காரணம் எல்லாத்தின் இறக்குமதி காஸ்ட் அதாவது செலவு அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான தடைகள் கூட அதன் விலை அதிகரிப்புக்கு காரணமாக இருக்குது. இப்போ நாங்கள் அதுகளை நாங்கள் எங்கள் லெவலில் மாற்ற போயிடாது. அப்போ இப்போ உலகத்திலே ஏற்கனவே இருக்கிற தொழில்நுட்பத்தால் அதில் ஒரு பகுதியால் எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு தேவையான மருந்து அதாவது இந்த கிருமி நாசினிகளில் என்ன மாற்றத்தை செய்து கிருமி நாசினிகளின் அளவில் எந்த வகையான தொழில்நுட்பத்தை பாவிக்கிறதன் மூலம் மாற்றங்களை செய்து இதை குறைச்சி விவசாயிக்கான பேர்டுன்னு அவன்ற சுமையை குறைக்கலாம்ன்றது தான் எங்கள்கிட்ட இந்திய செயற்பாட்டின் உண்மையான நோக்கமாக இருந்தது. அதுக்காக தான் இவ்வளோ விவசாயிகளையும் துறைசாலை அலுவலர்களையும் கூப்பிட்டு சியாப்பின் அனுசரணையோடு இந்த நிலாவளி லகுனன்னு சொல்லப்படுற இந்த ட்ரோன் சேவையை வழங்குகிற அருளண்ணாவையும் கூப்பிட்டு நாங்கள் இங்கே இந்த நிகழ்வு ஒழுங்கமைச்சிருக்கிறோம். அப்போ இதில் விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய தகவல் உண்மையாக என்னென்னு சொன்னால், இதில் சாதாரணமாக நாங்கள் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் உண்டாலே கைத்தளிப்பான உண்டாலே அடிக்கிறதா அல்லது மோட்டர் ஸ்ப்ரேயர் உண்டாலே மருந்து அடிக்கிற போது தேவையான மருந்தின் அளவை விட ஏறக்குறைய 1/10 வரையிலான மருந்து தான்
நாசினி தான் எங்கள் தெளிப்புக்கு தேவைப்படுது. அப்போ கோஸ்ட்டை பார்க்கலாம். ஒரு லிட்டர் மருந்து 7000 என்று சொன்னால் 100 மில்லி லிட்டர் மருந்து 700 ரூபா. அப்போ 700 ரூபாயோட இந்த விலை முடிஞ்சுது. அப்போ அந்த பக்கத்தால் நிறைய காசு, 10 லொண்டா அந்த காசு குறையுது. அதே நேரம் இந்த கையால் கிருமி நாசினி தெளிக்கிற சார்ஜ் வந்து 1 ஏக்கருக்கு 1000 என்று சொன்னால், இந்த தெளிப்பானால் தெளிக்கிறது கிட்டத்தட்ட 2000 to 3000 வரைக்கும் வருது, இடங்களை பொறுத்தது. அந்தளவு இது 2000 to 3000 கூட என்று சொல்லி விவசாயிகள் தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. ஏனென்றா எங்களுக்கு அங்கால இதை பாவிக்கிறதால அந்த கோஸ்ட் மிஞ்சுது, கிருமி நாசினி செலவு மிஞ்சுது. கிருமி நாசினி செலவு மட்டும் மிஞ்சு இல்லை, அதில் நாங்கள் உண்மையாக நாட்டுக்கு சேவை செய்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 25 லட்சம் ஏக்கருக்கும் இலங்கையில் ஒரு வருஷம் செய்யப்படுறது 25 லட்சம் ஏக்கர் என்று சொல்லி தரவிடப்பட்டிருக்கு. அதோட 25 லட்சம் ஏக்கருக்கும் தேவையான கிருமி நாசினிகள் அவ்வளவும் 10 லொண்டா குறையுமா இருந்தேன் சொன்னால், எங்கள்கிட்ட அந்நிய செலாவணியம் வந்து 10 லொண்டா எங்களுக்கு குறைக்கப்படும். 10 ல் ஒரு எமௌண்டான அந்நிய செலாவணியை மட்டும் நாங்கள் வெளியில் கொடுத்தா போதுமானது. அப்போ இந்த வகையை பாவித்து குறைந்த கிருமி நாசினியோட எஃபிஷியன்சி, வினைத்திறனை கூட்டி நாங்கள் இந்த வேலையை அறிமுகப்படுத்தலாம். இன்னும் நிறைய பேர் இந்த தொழில்நுட்பத்தோட ஈடுபட வேணும். இன்னும் நிறைய பேர் இந்த ஆளில்லா விமான தெளிப்பான் ட்ரோன் ஸ்ப்ரேயரை வாங்க வேணுமென்றதெல்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு. எங்கள்கிட்ட ஃபார்மர்ஸுக்கு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இதை முன்னெடுத்து அவர்கள் இன்னும் நிறைய மெஷின்களை வாங்கி இந்த சேவையில் ஈடுபடுத்த வேணும். அப்போ தான் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் நல்ல சேவை கிடைக்கும்.